இருக்கார் திட்டுக்குள்ள டக்குன்னு பாருங்க தக்க உள்ள ஓடிச்சு பாருங்க நீ போன ஸ்பாட்ல நாங்க மொத்தம் எவ்வளவு கேட்ச் பண்ணனும்னு உங்களுக்கு இப்ப வீடியோல காட்டுறேன் தண்ணியில இருந்து வெளியே நடந்து வந்துறோம் எல்லாமேனும் பாருங்க உயிரோட தான் हाई फ्रेंड्स इनकी फिशिंग स्पाटक वह पारें इतमेपर कल मेल इं मल पे ती फ रुमी ऊर् वं वीडा इवे तीन निकल पांग सैड फम आलोरा से पल इत कल मेल अगे उ फिशिंग पड़ानुटर इंपें நம்ம நண்பர் தான் ஒருத்தர் இன்வைட் பண்ணாரு இந்த ஸ்பாட்டுக்கு இது நம்ம நண்பர் இதுலயே அடிச்சு பாருங்க எங்க bro இதுலயே அடிங்க அத பாருங்க இதுலயே அடிச்சு பாருங்க ஆ ஓகே இந்த ஸ்பாட்ல தான் இப்ப ட்ரை பண்ணலாம்னு வந்திருக்கோம் ரெண்டு சைடும் இந்த சைடு கொஞ்சம் ஆழம் கம்மி தான் இந்த சைடு நல்ல ஆழம் இருக்குன்றாங்க அதான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கோம் ஏதாவது மீன் லாக்கனா உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் பாருங்க பாத்தீங்கன்னா ஹேண்ட் லைன்ல ஒரு சைடு போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பால் அடிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கோம் இந்த இந்த சைடுல அதான் இப்ப அண்ணன் பால் அடிக்க போறாரு மீன் ஏதாவது கெண்டை மீன் ஏதாவது இருந்துச்சுனா லாக் ஆச்சுன்னா உங்களுக்கு வீடியோல காட்டுறேன் மீன் இந்த இடத்துல நிறைய இருக்குது ஆனா மழை பெஞ்சனால தண்ணி அதிகமா ரொம்ப இங்க பாருங்க இந்த சைடுலாம் இறங்கிருச்சு காம்பவுண்ட் இந்த பக்கம் நம்ம நண்பர் சொல்லியிருக்காருங்க நிறைய மீன் அடிச்சிருக்கோம்ட்டு சைஸ் சைஸா அதனால தான் இந்த ஸ்பாட்டுக்கு வந்தோம் ஆனா இது வரைக்கும் ஒரு மீனும் அடிக்கல ஏதாவது லாக் ஆச்சுனா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ரொம்ப நேரம் அப்புறம் இப்போதான் ஒரு மீன் தட்டின்னு இருக்கு ஃப்ளோட்ட பாருங்க எப்படி போகுதுன்னு சைஸ் பாருங்க எப்படி வலிச்சிட்டு போகுது பாருங்க ஃப்ளோட்ட இங்கே போட்டுக்குறோம் सईसा विल सईसान जिलेबी वीडियो पकड़ काटे मैं सईस ना सईसुंग कल को मेल जिलेबी இவ்வளவு நேரம் வந்து இந்த இடத்துல அரிசி மாவு தவுடலாம் விட்டதுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் மீன் லாக் ஆயிருக்கு. வா இங்க வந்து போடு வா அடியில. இன்னொரு ஃபிஷ் ஹூக் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய ஜிலேபிலாம் இல்ல ஒரு சின்ன ஜிலேபி தான் இது. பெருசு சின்னது கலந்து கலந்து இந்த இடத்துல நிக்குது மீன். பெரிய பெரிய ஜிலேபியோ இங்க 1/2 கேஜிக்கு மேலலாம் இங்க நிக்குது ஆனா இன்னும் ஊக்காவல நான் ஊக்கானா உங்களுக்கு காட்டுறேன் ஊக்கா அடுத்து ஒரு மீன் ஊக்கா இருக்கு பாருங்க இப்ப புடிச்ச ஒரு மீனை போடுறதுக்கு முன்னாடியே அடுத்து இன்னொரு மீன் ஊக்காயிச்சு ஃபவுல்ல மாட்டிட்டு வந்திருக்கு அதுவும் மீன் இங்க பாருங்க வயித்துல மாட்டிட்டு வந்திருக்கு ஃபவுல்ல அப்ப எவ்வளவு மீன் நிக்குதுன்னு பாருங்க இங்க இதெல்லாம் நிறைய மீன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு டக டகனு ஊக்காறத வீடியோல காட்டுறேன் பாருங்க அங்க ஃப்ளோட் எப்படி தள்ளுது பாருங்க மீன் அந்த மேல இருக்க ஃப்ளோட் எப்படி போட்டு தள்ளி தள்ளுன்னு தள்ளுது பாருங்க பெரிய மீனா சின்ன மீனா தெரியல ஊக்கனா தான் தெரியும் லாக் ஊக்காயிச்சு ஜிலேபி தான் ஒரு மீடியம் சைஸ்ல ஜிலேபி ஒன்னு ஊக்காயிருக்கு இப்போ பாருங்க ஊக்கா இருக்கு ஒரு மீன் மீடியம் சைஸ் மீனாண்டாலே நாங்க பாருங்க நல்ல ஃபைட் கொடுக்குது ரொம்ப பெருசுலாம் இல்லங்க பாருங்க மீடியம் சைஸ் ஜிலேபி தான் அடுத்து ஒரு மீன் ஊக்காவ போது நினைக்கிறேன் ஃப்ளோட் ரொம்ப மெல்ல மெல்லமா தட்டுதாங்க பாருங்க
இந்தமாதிரி பெரிய பெரிய ஜிலேபி மீன் தான் இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக எடுக்கும். அப்புறம் ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. லாக்கு தான் நினைக்கிறேன் மீன். ஆ லாக்கு இந்த மீன் ஒரு 100 கிராம் 150 கிராம் 100 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன் சைஸு. வீடியோவில் பார்க்க உங்களுக்கு சின்னதாக தான் தெரியும், ஆனால் ஒரு 100 கிராம் 150 கிராம் தான் மாட்டுது. சைஸாக ஒன்று ஊக்காயிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல சைஸு தான் இது. 150-200 கிராம் இருக்கும் இந்த மீன். நல்ல சைஸான ஜிலேபி தான் இது. இப்போ தான் ஊக்காச்சு. ஃப்ளோட் உள்ளே போகும்போது என்னால் வீடியோ எடுக்க முடியல. அடுத்தது உங்களுக்கு நான் ஃப்ளோட் உள்ளே போகும்போது நல்லா எடுத்து காட்டுறேன் வீடியோ. பாருங்க செடிக்குள்ளேயே ஃபுல்லாக அடித்து நவுத்திட்டு போகுது மீன். இதுவும் ஒரு 150 கிராம்ஸ் இருக்கும். நல்ல சைஸு தான். இந்த செடி மாதிரி இருக்க அந்த கேப்பில் போட்டதுக்கே இந்த மீன் அடிச்சிருச்சு. பரவாயில்ல, ரிஸ்க் எடுத்து இந்த ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கு நல்லா ஆன்லைனில் ஜிலேபி டக்கு டக்குன்னு மாட்டுது. பாருங்கள் பிடிச்ச மீன்லாம் எப்படி சத்தம் போடுது பாருங்கள் தண்ணியில். டைமிங்கே இல்லைங்க, போட்டோன்னா மீன் எடுக்குது. இந்த கேப்பில் போட்ட உடனே அடிச்சிருச்சு ஒரு மீன். இப்போ நமக்கு தெரியும் பாருங்க அந்த கேப்பில் அந்த திட்டுக்குள்ளே போட்டதுக்கு இப்போ எப்படி மீன் எடுக்கும் பாருங்க. அந்த இடத்துல அங்கே பாருங்க டக்குன்னு ஒரு ஃப்ளோட்டில் இப்போ போட்டுட்ருக்கு மீன். எப்படி இழுத்துட்டு போகுது பாருங்க லாக்கு. சின்னது தான், ஆனால் இதுக்கு முன்னாடி அந்த கேப்பில் மாட்டின எல்லாமே பெரிய பெரிய ஜிலேபி. அந்த திட்டுக்குள்ளே மாட்டுது பார்த்தீங்கன்னா. அங்கேருந்து இங்கே வந்தேன். அண்ணன் வந்து இங்கே ஆன்லைன் பண்ணிட்டுருக்கார் திட்டுக்குள்ளே. டக்குன்ட்டு பாருங்கள் தக்க உள்ளே ஓடிடுச்சு பாருங்கள் டக்குன்ட்டு. சைஸுங்க ஜிலேபி 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். சைஸை பாருங்கள், கண்டிப்பாக ஒரு 1/2 கிலோ கொஞ்சம் சின்ன மீன் தான். எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். அண்ணன் தான் அடித்தார். பாருங்க இன்னொரு மீன் லாக் ஆகிருக்கு இதே திட்டுக்குள்ள. திட்டு எப்படி கலங்குது பாருங்க அந்த இடத்துல. இதுவும் நல்ல சைஸான மீனாக தான் நினைக்கிறேன். இதுவும் ஒரு 1/2 கிலோ சைஸ் ஜிலேபின்னு நினைக்கிறேன். 1/2 கிலோ மேலேயே இருக்கும் இது. ஒரு 400-1/2 கிலோ கொஞ்சம் சின்ன ஜிலேபி மாதிரி இருக்கு பாருங்க. இந்த திட்டுக்குள்ளே நல்லா சைஸாக ரெண்டு மீன் அடிச்சிருக்காங்க பெரிய சைஸில் பாருங்க. தக்கையை அந்த சின்ன கேப்பில் தான் போட்டு ஆடுறாரு. எதுவும் மீன் தட்டுற மாதிரி இருக்கு. அங்கே பாருங்க எப்படி எழுத்துருக்குது லாக்கு. தினூண்டு தண்ணிக்குள்ளே தான் போட்டு ஆடுறாங்க அவங்க. டக்கு டக்குன்னு ஜிலேபி மீன் லாக் பண்ணுறாங்க. இது ஒரு மீடியம் சைஸ், ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும் இந்த ஜிலேபி. இந்தாங்க நான் வச்சுருக்கணும். இங்கே பாருங்கள் நம்ம டீம் ஆள் தான் அங்கே ரெண்டு பேர் ஆன்லைன் போட்டிருந்தாங்க. ஒரு சைடு இவர் ஒரு சிக்கன் எடுத்துகிட்டு போய் ரொம்பி எடுத்துகிட்டு வர்றாரு. இங்கே இன்னொரு சிக்கன் ஃபுல்லாக ரொம்பி இருக்குது. நான் உங்களுக்கு போகிற போது காட்டுறேன் எவ்வளோ மீன் பிடிச்சோன்னு. அந்த சிக்கத்தில் ஒரு 3 கிலோக்கு இருக்குமாண்ணா. 3 கிலோக்கு மேலே மீன் இருக்கும். இந்த சிக்கத்துலேயும் ஒரு 4 கிலோக்கு மேலே இருக்கும். உங்களுக்கு கடைசியாக காட்டுறேன் எவ்வளோ இருக்கும். லாக்கு பாருங்க அந்த சின்ன திட்டுக்குள்ளேயே 3 பேர் போடுறாங்க. போட்டு போட்டு லாக் பண்ணுறாங்க மீனை.
அடுத்து ஒரு மீன் லாக்கு சின்னது பெருசாலாம் நினைக்காதீங்க. இன்னைக்கு போன ஸ்பாட்டில் நாங்கள் மொத்தம் எவ்வளோ கேட்ச் பண்ணோன்னு உங்களுக்கு இப்போ வீடியோவில் காட்டுறேன். தண்ணியிலேருந்து வெளியே நடந்து வந்துடும். எல்லாமே பாருங்கள் உயிரோடு தான் இருக்குது. இதுதான் இன்றைக்கி மொத்த கேட்ச் இருக்கல. இது நாங்கள் தான் சைஸ் கிளாஸ் நல்லா இருக்கும். மொத்தமாக சேர்ந்து எவ்வளோ நான் இருக்கும் பத்து கிலோ கிடக்கும். மொத்தம் ஒரு 8 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் மீன். இன்றைக்கி இவ்வளோ தான் கேட்ச். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.